ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே வித்தியாசமான கதைங்க ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ஒரு ஆண்டியை லோ பண்றான் அதுவும் அந்த ஆண்டி வீட்டுக்காரரு ஒரு போலீஸ் அதிகாரி அப்படி இருக்கும்போது ஆண்டி வீட்டுக்கு போலீஸ் அதிகாரி இல்லாத நேரமா பார்த்து ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ போறாரு அப்படி போகும்போது திடீர்னு வீட்டுக்காரரு வந்துடுறாரு இதனால ஆண்டி ஹீரோவை வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறாங்க வீட்டுல இருந்து வெளியும் போக முடியாத சூழ்நிலையில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான் கள்ள காதல மாட்டிக்கிறான் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பட்டு ஒரு மூணு பேர் சேர்ந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துனாங்களா இல்ல போலீஸ்காரங்க சிக்கி சின்ன பண்ணமா ஆனாரா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை என்ன ஏதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்ல தான் காமிக்கிறாங்க அங்க இருக்கிற சில பசங்க நம்ம பாபிங்கிற ஹீரோவுக்கு கெட்டப் காஸ்டியூம் எல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவரு இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு அதனாலதான் கெட்டப் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரெண்டுங்க போட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க இப்ப அந்த பொண்ணுகிட்டையும் போய் லவ்வா சொல்றாரு ஆனா அந்த பொண்ணு அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லங்க அங்கவே கழட்டி விட்டுட்டு அங்கிருந்து நம்ம பாபி இருக்காரு பாருங்க ரொம்பவே தங்கமான மனுஷங்க நல்லா படிப்பாரு காலேஜ்ல டாப்பர்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த பொறிக்கி பசங்க கூட சேர்ந்து சேர்ந்து கெட்ட பழக்கங்களையும் இந்த மாதிரி பழக்கங்களையும் கத்துக்கிட்டாரு நம்ம பா இப்ப அப்படியே கட் பண்ணா பிரின்சிபல் கூட்டிருக்காரு என்ன காரணம்னா பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணாரு இல்லையா அது விஷயமா பேசுறதுக்காக ஏன்னா ப்ரொபசரோட பொண்ணுக்கு தான் இவங்க ப்ரொபோசே பண்ணிருக்காங்க இதனால பயங்கரமான சண்டை இந்த காலேஜ்ல இவனை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் அந்த பொண்ணுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்டுகளே ஏகப்பட்ட வாட்டி ப்ரொபோஸ் பண்ணிருக்கானுங்க அதனால இப்படியே டிஸ்மிஸ் பண்ணா காலேஜ ஒட்டு டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு மேடம் சொல்லிக்கிட்டிருக்காங்க இதனால இவனுக்கு நாலு பேர் இந்த காலேஜை முடிச்சு போக முடியாது இவனுங்களோட கேம்பஸ் இன்டர்வியூ என்ன நடத்த பாரு என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்டுகளோட காரில் இருக்காங்க அப்போ ஒரு இடத்துல நிற்கும்போது ஏதோ ஒரு பேப்பர் நம்ம பாபி மேலே வந்து குழு என்னென்னு பார்த்தா அது ஒரு ஹால் டிக்கெட் டிஸ்டன்ட் எஜுகேஷன்ல ஏதோ ஒரு டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணோட ஹால் டிக்கெட் பக்கத்தில் தான் அந்த காலேஜ் சரின்னு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு பாபி அந்த பக்கம் போறாரு அந்த ஃபோட்டோல இருக்க பொண்ணு அங்கே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கார் யாருன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அவர் வீட்டுக்காருக்கு தெரியாம தான் இந்த டிகிரியே படிச்சுட்டு இருக்காங்க இதனால எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த மாதிரி கோவிலில் இருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாபி பக்கத்தில் இருக்கிற மணியை அடிக்கிறேன் கேட்குறாரு அப்போ பார்த்தா ஓஹோ நீ கோவிலில் தான் இருக்க புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம பாபிக்கு சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம பாபி கையில் இருக்க ஹால் டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க இதனால் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிற நிலமையில் இருந்தாங்க இப்போ சொன்ன உடனே அந்த ஆண்டி நம்ம பாபியை ரொம்பவே கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதனால் நம்ம பாபிக்கு இதனால் வரைக்கும் எந்த பொண்ணுமே செட் ஆகல ஆஹா ஒரு ஆண்டியாவது செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாரு ஆண்டி நினச்சி கனவாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு கட் பண்ண ஆண்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இருந்து ஃபோன் கால் வருது அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க நீ படிக்க படிக்கிற விஷயம் எக்கா கொண்டு உன் புருஷனுக்கு தெரியாது இல்லாம அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா தெரிஞ்சதுன்னா அவன் பயங்கரமா போட்டு அடிப்பானா கொலையே பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஆண்டி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அது மட்டும் இல்லாம இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பாவம் இது எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது கதவை தட்டுற சத்தம் வீட்டுக்காரர் வந்தாச்சு அந்த படிச்ச புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு குண்டால போட்டு மறைச்சிட்டு கதவை திறக்குறாங்க கதவை திறக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரமா சொல்லும்போது போது வரும்போது அடுப்புல பால் வச்சுட்டு இருப்பாங்க அதை தாங்க லேட்டா ஆயிடுச்சுன்னு சொல்லி புருஷங்க சரி சீக்கிரமான்னு சொல்லிட்டு அவர் அங்க ரூம் குள்ள நம்ம ஆண்டிய நல்லா கிளம்பிட்டு பால் சொம்போட அப்படியே பெட்ரூமுக்குள்ள போறேன் போன உடனே அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சரக்கை போட்டுட்டு டக்குன்னு வந்து படுன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் பார்க்கறாங்க கொண்டாட்டிக்கு விருப்பம் இருக்கா இல்லையா எதுவுமே கேட்கல அவருக்கு தேவை ஏதோ மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறார் அடுத்து ஆண்டியோ அவங்கள்ட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க அதெல்லாம் வேணா காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருக்க இதனால ஆண்டி ரொம்பவே ஏங்கி போறாங்க ஒரு சின்ன ஆசை கூட இதனால் வரைக்கும் புருஷங்காரம் செஞ்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம பாபி இருக்கார் பத்தியா அவரோட எட்டாவது அறிவை யூஸ் பண்ணி பேஸ்புக்ல ஆண்டியோட ப்ரொஃபைல கண்டுபிடிச்சு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரொம்பவே ஓகே தேங்க்ஸ் சொல்லி திரும்ப ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்படியே மொபைல் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க அடுத்து வீடியோ கால் ஆடியோ கால்னு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு தெரியற அளவுக்கு இவங்க போயிட்டாங்க அடுத்து ஆண்டிக்கு ஒரு ஃபோன் கால் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா இன்னைக்கு நான் வரமாட்டேன் எனக்கு டியூட்டி இருக்கு கதவை சாத்திட்டு படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆண்டியை நம்ம கள்ளக்காதல் எனக்கு பட்டு பாபி இன்னைக்கு என் வீட்டுக்காரன் வரமாட்டாண்டா சொல்லும் இன்னைக்கு நைட்டு வரியா அப்படின்னு சொல்லி பேசி லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டாங்க நம்ம பாபியோ பல்ல காமிச்சிட்டு வேகமாக வந்துட்டாரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோடனே அவங்களோட சேட்டையை ஆரம்பிக்கிறேன் எடுத்த உடனே கை மேலே கையை வைக்கிறாங்க இப்படி பர்மிஷனே இல்லாம கை மேல கை வைக்கலாமா பர்மிஷன் வாங்கிட்டு கையை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு அடுத்து ரூமுக்கும் போறாங்க அப்போ திடீர்னு பார்த்தா ஆண்டி இரு இரு இப்ப என் புருஷன் போன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் டக்குன்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே போன் கால் வருது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லும் போது தூங்கிட்டு இருக்கேன் போர் அடிக்குது நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சரி ஒரு பத்து நிமிஷத்துல வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம புருஷங்காரன் சொல்லிட்டான் ஆனா நம்ம ஆண்டி காதல அது பத்து மணிக்கு நாளை காலில தான் வருவாங்கிற மாதிரி விழுந்துருச்சு போல இப்ப அவங்களோட வேலைகளை ஆரம்பிக்கலாம்னு போறாங்க அடுத்த நிமிஷமே புருஷங்காரன் வீட்டுக்கு வந்துடும் கதவு சத்தம் கொண்டாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோயோ பத்து மணிக்கு தான் வருவோம் சொன்னானே இப்போ பத்து நிமிஷத்துல வந்துட்டானே சொல்லி பதட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பாபியா அங்க இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதவு போய் திறக்கிறாங்க ஆண்டிக்கு ஒரே பதட்டம் இந்த ஆண்டை புருஷங்கரை வந்துட்டேன் என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது நீ தானடி வர அதனால தான் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாரு நீங்க திரும்ப எப்போ வேலைக்கு போக சொல்லும் நான் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவரு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ பாபி நம்ம தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு புருஷங்கரோனா பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு போறாரு பொண்டாட்டிக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனால் அவர் ஒளிஞ்சிருக்கிற இடம் ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுற இடத்துல ஒளிஞ்சிருக்காரு அதனால பெருசாக ஒன்னும் சிக்கலை அடுத்தது புருஷன்காரன் வந்து படுத்துக்கிட்டா ஆண்டியும் பக்கத்தில் படுத்துருக்காங்க இவனை எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் முழிச்சிகிட்டு இருக்காங்க அப்படியே இவர் தூங்குனதுக்கு அப்புறம் ஏந்திருக்கலாம்னு பாக்குறாங்க புருஷன்காரன் கையை கால மேல தூக்கி போட்டு லாக் பண்ணிட்டார் அதனால ஏஞ்சி போக முடியல அடுத்து நம்ம பாபியோட ஃப்ரெண்டு இவங்க படிக்கிறதுக்கு தேவையான அசைன்மெண்ட் ரைட்டிங் ஒர்க்கு எல்லாமே பாபி தான் பண்ணி கொடுப்பாரு அதனால இன்னைக்கும் அந்த மாதிரி பண்ணனும் சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அவன் ரொம்ப நேரமா அழகானு சொல்லிட்டு அப்போதான் பாபி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க போய் போய் ஒரு ஆண்டியை பார்த்துட்டு சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க இப்போ அவனுக்கு ஃப்ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பாபி எப்படியாவது காப்பாற்ற சொல்லிட்டு அங்க கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க லொக்கேஷன் எல்லாம் நம்ம பாபி தான் சென்ட் பண்ணியிருப்பார் அடுத்து அதே ஊருக்குள்ள இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பஞ்சாயத்து தலைவரெலாம் வச்சு இந்த ஊருக்குள்ளே அடிக்கடி திருடு போயிட்டு இருக்கு எவனை களவாண்டிக்கிட்டு இருக்கான் அவனில் இன்னைக்கு கையங்காலமாக பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதனால பஞ்சாயத்து தலைவர் ஒரு முடிவு பண்றாரு என்னென்னா நைட்ல ஆம்பளைங்க ரவுண்ட்ஸில் இருக்கணும் பகலில் பொம்பளைங்க ரவுண்ட்ஸில் இருக்கணும் குடும்பமே நடத்த முடியாதே அப்படின்னு ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ அதுவாடாமுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கட்டளையை அங்கே போடுறாங்க அடுத்தது நம்ம ஃப்ரெண்டோட டீம் இங்கே வராங்க எஸ்ஐ வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்காரு போலீஸ்கார வீட்டுக்கு முன்னாடி அப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேசாம நாம போய் கதவை தட்டுவோம் அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது பின்னாடி கதவு வழியா நம்ம பாபியை கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு ஃப்ரெண்ட் ஐடியா சொல்கிறான் ஏன்டா எஸ்ஐ கிட்ட பேசும்போது முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட எப்படா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான போடுறாங்க பேசாம எஸ்ஐ வீட்டுக்கு கதவு தட்டுவான் அவரு வருவார் இதே ஊரை சார்ந்த ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து சொல்ற சொல்லிட்டு அந்த டைம்ல பின்னாடி இருக்கிற கதை வழியாக நம்ம பாபியை கூட்டிட்டு போயிடலாம் சொல்றாங்க செம்ம ஐடியா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கதவையும் தட்டுறாங்க எஸ்ஐயும் வெளியே வராரு இந்த மாதிரி உங்க ஊரை சேர்ந்த ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருக்கோம் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் உங்கள்ட்ட வந்து சொல்றோம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்றாங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தவங்க போனா அவனு இப்ப வரான் வந்துட்டு காதில் நாசுகா ஓதலாம் டே பின்னாடி கதவே இல்லை மச்சான் அப்படின்னு வந்தது சிக்கல் அவன் பேர் என்னலான்னு சொல்லி எஸ்ஐ கேட்கும் போது இவங்களா ஒரு பேர் அடிச்சுட்டுறாங்க சீனிவாசன் அப்படின்னு இப்ப அதே பேர்ல இந்த ஊர்ல இருக்காங்களா என்னன்னு சொல்லி நம்ம எஸ்ஐக்கு தெரியாது ஏன்னா வந்து கொஞ்ச நாள தான் ஆகுது இப்ப உடனே பொண்டாட்டியை கூப்பிடுறாங்க அவங்களும் இருக்கிறாங்க பக்கத்துல இருக்க மோகன் அண்ணன் கிட்டவனா கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐயும் சொல்லிடுறாரு அந்த பொண்டாட்டியோ பக்கத்துல வீட்டுல மோகன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது போது வராது எஸ்ஐ கிட்ட சாப்பிட்ட ஆமா இருக்கான் அவன் எலக்ஷன்ல நிக்கிறதுக்காக இருந்தா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப அவனோட ஆளுங்க எல்லாமே அங்க இருக்கும் போது டே உங்க சீனிவாசனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் சொல்லும்போது எனக்கு தெரியும் அவனுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கும் பிரச்சனை இருந்தது எலக்ஷன்

விஷயம் தெரிஞ்சிச்சு இதனால பஞ்சாயத்து தலைவர் தான் பண்ணியிருப்பார்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பிட்டாங்க இல்லையா அதனால அவங்க ஃபேமிலிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நம்ம எஸ்ஐ என்ன பண்ணுறாரு அவங்களோட ஃபேமிலியை தான் வீட்டில் வந்து உக்கார வைக்கிறாங்க எதுவும் அசம்பாவம் இதை நடந்துடக்கூடாது அதுவும் போலீஸ்காரங்க வீட்டில் வச்சா எவனும் உள்ளே வரதுக்கே பயப்படுவான்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை பண்ணாங்க இதனால் ஆண்டிக்கு திரும்ப மூட் அவுட் ஆகுது ஐயோ என்ன பண்ணுறது இவங்களாம் வந்துட்டால் பாபி எப்படி வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு ஆண்டி ஒரு பக்கம் பதட்டத்திலே இருக்குது இந்த ஆண்டை எஸ்ஐ வந்திருக்க அந்த மூணு பேத்தில் ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டாரு கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாரு அடுத்தது இவனுக்கு ரெண்டு பேரும் ஏதோ தனித்தனியாக பேசுகிறத பார்த்துட்டு அந்த மோகன் என்னடா உங்களோட முடியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு போட்டோவை காமிக்கிறார் இதுல இருக்கிறது யார் சீனிவாசன் கரெக்டா சொல்லுங்களா சொல்லும் போது ஃப்ரெண்டுங்க யாருன்னே தெரியல இல்லையா ஆனா ஒரு சொன்னா கையை வைக்கிறாரு கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஓகே பண்ணிடுறானுங்க இதே அப்புறம் அவனுக்கு தெரியும் சொல்லும்போது ஃபிளக்ஸில் அங்கே வச்சிருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் டைம் இப்ப இருக்கு அதனால ஃபிளக்ஸ் எடுத்திருப்பாங்க இவன் தான் சீனிவாசன் அதில் போட்டிருக்கோம் அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியோ தப்பிச்சாச்சு ஆனா உண்மை தெரிஞ்சா நம்ம எஸ்ஐ போட்டு தள்ளுறா நம்மளா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க இந்த டைம் இப்போ ஆண்டியை காமிக்கிறாங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க பஞ்சாயத்து தலைவரோட அவங்களோட ஃபேமிலி மூணு பொம்பளைங்க இருக்குங்க இது மூணுமே வித்தியாசமான ஆளுங்க அதனால வந்திருக்க நம்ம ஆண்டியை பார்த்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு டீ தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ போட்டு எடுத்துருவான்னு சொல்றாங்க அப்போ சீரியல்ல ஏதோ கள்ள கதை உள்ள வச்சிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சீன் ஓடிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஆண்டியோ பசரி அடிச்சுட்டு வருது நான் எதுவும் பண்ணல நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்த இவங்களுக்கு இப்போ மேலே ஏதோ சந்தேகமா இருக்கு ஒருவேளை இவ்வளவு இது மாதிரி பண்ணிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல சொல்லி இவங்களும் முடிவு பண்றாங்க அடுத்து இங்க ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க எஸ்ஐ போனார் இல்லையா அங்க சீனிவாசன உடம்ப காமிக்க சொல்லி அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் காமிக்க சொல்றாங்க அவரும் காமிக்கிறாரு ஆனா இப்போ அவரோட முகம் ஃபுல்லா கட்டுகட்டி கட்டி இருக்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஆக்சிடன் டாக்டர்ட்டையும் கேட்கிறாரு இவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்காக ஊருக்குள்ள இவரை கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவரோட நிலைமை இப்ப ரொம்ப கண்டிஷன் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கு இருந்தாலும் நீங்க சொல்றதும் எனக்கு புரியுது அதனால கூட்டிட்டு போங்க சொல்லி டாக்டரும் சொல்லிடுறாரு போலீஸ்காரர் இப்போ அடுத்து ஆண்டி மேல சந்தேகப்பட்டு சில கிளவி அது பாத்ரூமுக்கு போகணும்னு சொல்லுது ஆன்ட்டிக்கு ஒரே பதட்டமாச்சு ஏன்னா பாத்ரூம்ல தான் பாபி பதங்கி இருக்காரு இப்ப அங்கே போய் அங்க ஒரு பொட்டியில ஏதோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது அந்த கிளவி போகும்போது அவசரத்துல கண்ணாடி தெரிக்காம போச்சு கண்ணும் தெரியாது அந்த பொட்டிக்குள்ள உத்து உத்து பாக்குது பொட்டியை துறக்கலாம் பார்த்தா அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால துறக்க முடியல சார் இனி விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துருது யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க மூணு பேரும் இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம எஸ்ஐ அந்த பாடி எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்திருக்காரு ஐடென்டிஃபை கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே செக் பண்ண சொல்றாங்க அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இது அந்த சீனிவாசனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிவு பண்றாங்க ஆனால ஒரு பக்கத்துல சீனிவாசன் தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க இதுக்கான மோட்டிவ் அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் அவங்க ஆளுங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க சொல்லி ஊருக்குள்ள ரெண்டு பேருக்கும் பயங்கரமான களம் வருது சண்டையும் வருது சண்டை நடந்துட்டு இருக்கும் போது தான் அந்த சீனிவாசன் சண்டைக்குள்ளே வந்துடும் சூப்பராக அடிக்கிறீங்களான்னு சொல்லும்போது இங்கே இருக்கும் எல்லாரும் ஒரே ஷாக்கு உனக்காக தான்டா சண்டையை பட்டு விட்டுருக்குன்னு சொல்லும்போது நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு இப்போ இந்த மூணு பேர் வந்தானுங்க இல்லையா பாபியோட ஃப்ரெண்டு அவங்கள போலீஸ்காரன் கரம் உண்மை உண்மையை சொல்கிறா யாடா நீங்களாம் சொல்லும்போது வேற வழி இல்லாமல் நாங்கள் தான் இந்த ஊருக்குள்ளே வந்தால் திருடணுங்க உங்களை எல்லாத்தையும் திசை திருப்பி திருடலாம்னு சொல்லி தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சரண்டர் அடிச்சிடறாங்க ஏன்னா உண்மை சொன்னால் பாபிக்கும் பிரச்சனை அதனால் இவனுங்க இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க அடுத்து நம்ம போலீஸ்காரன் இனிமேல் யாரும் சண்டை போட்டு கூடாது இந்த மூணு பேர்த்த நான் பாத்துக்கிறேன் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது டேஷனுக்கு அவங்கள கூட்டி போய் விட்டுறாரு ஸ்டேஷன்ல பயங்கரமா அடிக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வராரு இந்த பசங்களை மூணு பேர்த்தும் கூட்டு விசாரிக்கும் போது நாங்க சரக்கடிக்கலாம்னு தான் அந்த ஊருக்கு வந்தோம் மத்தபடி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாரு அங்க இருக்கிற போலீஸ் நீ பொய் சொல்றேன்னு சொல்றாரு இல்ல நான் தலைவனோட பேனு நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலைவனை பத்தி சினிமாவை பத்தி பயங்கரமா புகழ ஆரம்பிச்சாரு இதனால போலீஸ்காரன் அதே சினிமா ஃபேன் தான் அதே தலைவனுக்கு ரசிகன் இதனால நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் திடீர்னு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாங்க இதெல்லாம் ஒரு லாஜிக்கா அப்படின்னு நீங்க கேட்க இப்போ இப்ப மூணு பேரும் கார்ல இருந்து வந்துகிட்டே வரானுங்க திரும்பவும் எப்படியாவது சமாளிச்சு பாபியை கூட்டு போனோம் அப்படி வரும்போது ஒரு பொண்ணு மேல இடிச்சிருது காரு மயக்கம் போட்டு தான் விழுறாங்க பின்னாடி பார்த்தா ஒரு மூணு பேர் துறைச்சிட்டு வரானுங்க யாரா நீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்கடான்னு சொல்லி மிரட்டுறானுங்க இப்போ அவங்களுக்குள்ள ரெண்டு பயங்கரமான சண்டை ஆகுது இதனால நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாருமே அவளை அடிச்சு போட்டு அந்த பொண்ணையும் காப்பத்தலாம் பார்த்தா அதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி போயிச்சு ஒரு இவனுங்க கற்பழிக்கு தானே வந்தானுங்க நாமளும் பசங்க தானே அதனால கூட ஓடி போயிருக்கும் ஒரு டேங்க்ஸ் கூட சோழல படுறான் சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரின்ட்டு அடுத்தது அதே ஊருக்குள்ள போறானுங்க அங்க நிற்கும் போது திரும்ப அந்த மூர்த்தி பாத்திரான் டே நீங்க என்ன போலியால திரும்ப திருடுறதுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லும்போது போது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட எல்லா கதையும் சொல்றாங்க சரி சரி நான் காப்பாத்துறேன் ஆனா உங்க ஃப்ரெண்டை காப்பாத்தினா எனக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும் சொல்றாங்க என்னன்னா அந்த ஆண்டியை இவனுக்கு செட் பண்ணி விட சொல்றாரு ஏன்னா இது வம்பா போச்சு சரி நமக்கு தேவை பாபி தானே சொல்லிட்டு இவனும் ஓகே சொல்லிடுறானுங்க இந்த மூர்த்தி சாதாரண ஆளு கிடையாதுங்க ஒரு தங்கத்தை எடுக்கிறதுக்கு பலன் நோண்டுவாங்க சுரங்க நோண்டுவாங்க ஆனா நம்ம ஆளு கல்ல காதல் பண்றதுக்கே சுரங்க நோண்டி இருக்காருங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஆண்டிங்க வீட்டுக்கு பூமி காடியில ஒரு சுரங்க பாதையா நோண்டி வச்சிருக்காரு இப்ப அந்த வழியா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படியே நேரம் போனாக்கா எஸ்ஐ விடு வந்துச்சு பாபிக்கு நம்ம மூர்த்தி போனா நான் சொல்ற மாதிரி செய்யல தம்பின்னு சொல்லி நம்ம மூர்த்தி சொல்ற மாதிரியே பாபி செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவர் அங்க இருக்கிற திட்டு வழிகள மேலே ஏறி ஏறி வந்து ஒரு கட்டத்துல கீழே குதிடா இங்க வந்துருவா அப்படின்னு சொல்லும்போது போது தெரியாதனமா அது பெட்ரூமுக்கா போயிருக்கும் இப்ப பாபி பெட்ரூம்ல குதிச்சிட்டாரு என்ன பண்றதுனே தெரியல சரி என்ன சொல்லி நம்ம மூர்த்தியா அதே வழியா பெட்ரூமுக்குள்ள போறாங்க அப்ப நம்ம பாபி கீழே

என்னோட வேலை ஏன்னா என்ன நீங்க காப்பாத்துனீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு உதவி பண்றாங்க அந்த பொண்ணு குரங்கு மாதிரி தாவி அந்த ரூமுக்குள்ள போயிடுது ஒரு வழியா பாபி இருக்கிற இடத்துல போயிட்டு பாபி அப்படியே தரத்தரன்னு ஈக்கலாம் பாக்குறாங்க அப்பா அதுக்கு தும்பல் வருது பக்கத்துல கிடந்த அதே மயக்க துணியை எடுத்து மூந்து பாக்குறது அதுவும் அங்கேயே மயக்க அடிச்சு விழுந்துருது அடுத்து ஆண்டி அப்படியே கொஞ்சம் தூக்கம் தெளிஞ்சு மயக்கல்லாம் தெளிஞ்சு ஏழுந்திருக்காங்க பார்த்தா இங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க யாருனே தெரியலயேன்னு சொல்லிட்டு பாபியை மட்டும் ஒரு இடத்துல அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போயி விட்டுறாங்க இந்த ஒரு பொண்ணு இருக்கு அது மேல பெட்ஷிட்ட முடி வச்சுருக்காங்க இடுத்த போலீஸ்காரன்னு எழுஞ்சிடறான் பொண்ணாட்டி தான் படுத்திருக்கான்னு சொல்லிட்டு மேலே படுறேன்னு சொல்லிட்டு அவரு பாத்ரூமுக்கு போறாரு இப்போ ஆண்டி வந்து திரும்பவும் அந்த பொண்ணு கட்டிலுக்கு அடியில தள்ளி விட்டுட்டு அதே பெஞ்சிட்டு எடுத்து மேலே படுத்துக்கிறாங்க போலீஸ்காரனுக்கு எதுவும் டவுட் வரல அப்ப ஒரு ஃபோன் கால் வருது அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் போன் பண்ணிருக்காரு நடந்த கதை அந்த பொண்ணு தப்பிச்சது உங்ககிட்ட வந்து ஆக்சிடென்ட் கதை விட்டது எல்லாமே பிளான் உங்களை ஏதோ பண்ண போறதுக்கான பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கி எல்லாம் போலீஸ்காரர் எடுத்துக்கிறாரு இப்போ கதவு தட்டுற சத்தம் யாரு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுங்க தான் தட்டுவாங்க அப்ப பார்த்தாக்கா ஆண்டி தான் கதை தந்திருக்கும் கட்டையால அடிக்கலாம் போனா நிப்பாட்டிடுவாங்க அடுத்து போலீஸ்காரன் துப்பாக்கி மணியெல்லாம் வச்சு மிரட்டுவாங்க நீங்களா யாரா எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டிட்டு இருக்கும் தான் இவனுங்க அப்பயும் உண்மையும் சொல்லல இங்க ஒரு பொண்ணு இருக்கா அவளை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதே இடத்துக்கு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருங்க எல்லாருமே வந்துடுறாங்க அந்த பொண்ணு இது தான் சார் இருக்கு அவளை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க எதுக்குடா அப்படிங்கன்னு சொன்னா எங்களுக்கும் அவளுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு பிளானை மாத்தி விட்டுறானுங்க அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ் ஐயா அந்த பொண்ணு மட்டும் வீட்டுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேலைடா சொல்லி வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்றாங்க அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க தர இழுத்துட்டு வராங்க மயக்கம் தெரியுது இப்போ அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பயங்கர நடமாடிக்கிறாங்க அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடலாம் பார்க்கும்போது அவங்க அப்பா கூப்பிடுறாங்க இப்போ அந்த பொண்ணு வருது என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டுக்காரன் இந்த பொண்ணோட ஆசையும் படிப்பையும் கொஞ்சம் கூட மதிக்காம ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கான் கொடுமை பண்ணியிருக்கான் அதுவும் கன்சிவாக இருக்கும்போது இந்த குழந்தை எண்ணிதல்ல அப்படின்னு பயங்கரமாக அந்த பிள்ளைய போட்டு அடிச்சிருக்காங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது சரியா வரணும்னு பார்த்தா எட்டு மாச குழந்தைய ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து அடிச்சதுல அந்த குழந்தைய இறந்து போச்சு இதனால மனசு தாங்காம அவனை அருவமனையாலே அறுத்து கொலை பண்ணிட்டு போயிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அங்கிருந்து தப்பி பிடிச்சும் போயிருப்பாங்க இப்போ இதெல்லாம் கேட்டா அந்த இன்ஸ்பெக்டர் தற்காப்புக்காக தான் நீ பண்ண சொல்லி உங்க பொண்ணுக்கு நான் கேஸ எழுதுறான் இதனால உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் நேர்மையா பேசுறாரு இந்த அண்ட நம்ம போலீஸ் அதிகாரி அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டாரு இல்லையா நைட்டு தூங்கும் கூட ஏன் ஆசை என்ன என்கிட்ட பேச கூட மாட்டாரு அவருக்கு தேவையான இதெல்லாம் பண்ணிவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும் போது நம்ம போலீஸ் அதிகாரி அவரும் தான் பொண்டாட்டிக்கிட்ட அப்படிதான் இருக்காரு அதனால உள்ள வந்து நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்கிறாரு சாரி கேட்கும்போது போது தான் பொண்டாட்டிக்காரி சொல்றான் எத்தனையோ நாள் உங்கள்ட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா ஒரு நாள் கூட நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைச்சது கிடையாது எல்லா தப்பையும் நீங்க பண்ணிடுவீங்க ஆனா எனக்கு நீங்க உண்மையாயிரு அப்படின்னு நீங்க சொல்லும்போது என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இருக்கிறான் நடந்ததெல்லாம் மன்னிச்சிடும் இந்த மாதிரி நான் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரன் அவரும் தன் பொண்டாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் ஒன்று செய்றாங்க இதனால பாபியை அவங்களையும் விட்டுறாங்க போலீஸ்காரங்க பாபி அந்த பக்கமா கார்ல வரும்போது ஆண்டி ஃப்ரெண்டுங்களா பாபிக்கிட்டே பாபி நீ எப்புறம் வெளியே வந்த அந்த வீட்ல இருந்து சொல்லி கேட்கும்போது தான் நம்ம மூர்த்தி என்ன ஒரு குகை நொண்டி வச்சுருந்தார் இல்லையா மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாபி அங்கிருந்து ஏஞ்சி வரும்போது தெரிய அந்த குகை வழியில கீழே விழுந்துடுறாரு அப்படியே வெளியே வந்து தப்பிச்சிருக்காரு இந்த கதையெல்லாம் நான் பிரெண்டு கிட்ட சொல்லிடுறார் தா எப்படி வெளி வந்தது இது மூலயமா பாபி வெளி வந்துட்டாரு திரும்ப மெசேஜ் பண்ணுது என் வாழ்க்கையில ஒன்னு சந்திச்சதால என் வாழ்க்கைய எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் இனிமே எனக்கு போனோ மெசேஜோ பண்றதுக்கு ட்ரை பண்ணாத ஹாப்பியா இரு சந்தோஷமா இரு நீயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இங்க கட் பண்றாங்க அடுத்து பாபிக்கா அந்த பொண்ணு பிரின்சிபலோட பொண்ணே கரெக்ட் ஆயிடுது இப்ப காலேஜ் முடிய போற டைம் முடிய போற டைம்லயும் எல்லாரும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப வேணுமேதான் ப்ரொபசர் இவங்களுக்கு ராங் கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ண மாதிரி இருந்தாலும் நம்ம ஆளுங்க சினிமா தலைவரோட ஃபேன் சொன்னோன்னே அவர் அதே ஃபேனான்றதால ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறாங்க இதனால இங்க இருக்கிற மொத்த ஃப்ரெண்டுகளையும் பாஸ் பட்டு விட்டுறாரு அந்த வாதியார் அப்படியே அந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல படத்தோட கதையில் சந்திப்போம் தேங்க்யூ